हाई फ्रेंड्स इन वीडियो नाम ये पी पापना ROG विंडोज 10 OS रिव्यू दा पाकपो इंट्रो वा स्किपन की रेड कलर सब्सक्राइब बटन प्रेस पनी सब्सक्राइब पनी अपडे पकत बेल बटन क्लिक पनी ऑल अपडेट रेटला सेट पनी कोंगा अपना नम्मा पोड़ कुड़ी ओवर वीडियोस ही निंगा मिस पनामा पाक मुड़ी अपड़ी ये मेला पोड़ती और लाइक बटन अद अपडे तट्टी विट्टुरुंगा इप्पो निंगा स्किप पन्रता अंदा स्किप पनिक्कलाम एना इप्पो इंट्रो दा वरपोदु ROG गेमिंग फोन मैन्युफैक्चरिंग कंपनी आना अगर विंडोज ओएस रिलीज पड़ा ROG विंडोज 8-10 रे वर्षन वेणुन इंस्टॉल पाक डाउनलोड पड़ी की इंस्टॉल पाक डाउनलोड पड़ान लिंक मुड़ा ना डिस्क्रिप्शन को क्लिक पड़ी डाउनलोड पाको और वे ना डिस्क्रिप्शन को की इंस्टाग्राम लिंको इले फेसबुक लिंको क्लिक पड़ी फालो पड़ी अगर मेसेज पड़ी ना உங்களுக்கு அதுலயே சென்ட் பண்றேன் டவுன்லோட் லிங்க் ஓகேங்களா இப்போ வாங்க நம்ம ரிவ்யூ குள்ள போகலாம் மத்த ரிவ்யூஸ்லாம் சொன்னாங்களா என்னன்னு தெரியல இது ROG ல வந்து அந்த லோகோல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் விண்டோஸோட சிம்பிள் அதாவது விண்டோஸோட லோகோவும் கொடுத்திருக்காங்க ஓகே இப்போ நம்ம ஸ்டார்ட் பாரை கிளிக் பண்ணி காமிக்கிறேன் ஸ்டார்ட் பாரே கொஞ்சம் வித்தியாசமா கொடுத்திருக்காங்க நல்லா இருக்கு இதானா ROG லோகோ இங்க பாருங்க விண்டோஸ் 7 ஓட பேசிக்ல தான் எல்லாமே கொடுத்துருக்காங்க இதுல விண்டோஸ் 7 லே சேம் மாடல்ல தான் இருக்கும் பாத்தீங்கனா தெரியும் அப்படியே அச்சசல் விண்டோஸ் 10 ஆனா இது ஆனா விண்டோஸ் 7 மாதிரியே தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இது கிளிக் பண்ணா டைரக்டா ஷட் டவுன் ஆயிடும் இல்ல நீங்க இத கிளிக் பண்ணீங்கனா ஷிஃப்ட் அதுக்கப்புறம் லாக் அவுட்டு லாக்கு ரீஸ்டார்ட்டு இந்த ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஓகே இப்போ அப்டே நான் ரைட் கிளிக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இல்லை அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இதில் பெருசாக எந்த இன்னும் மாறல அப்படியே நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டை தவிர நான் மற்ற எந்த ஆப்ஸும் நான் இன்ஸ்டால் பண்ணல எல்லாமே இதில் இன்பில்டாக கொடுத்த ஆப்ஸ் தான் ஒரு ஆப் கூட நான் இன்ஸ்டால் பண்ணலை இப்போ வரைக்கும் அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டை தவிர ஓகேங்களா இப்போ வாங்க ரைட் கிளிக் பண்ணி அதில் என்னென்ன இருக்குன்னு காமிக்கிறேன் இல்லை நியூவாக இந்த விண்ட்ரார் பாருங்க விண்ட்ரார் கூட இன்பில்டாகவே கொடுத்துருக்காங்க எல்லாமே இன்பில்டாக வந்தது தான் எல்லாமே கண்ட்ரோல் பேனல் இந்த செட்டிங்ஸ்லாம் விண்டோஸ் 7 இருந்த மாதிரியே தான் இருக்குது இதை கிளிக் பண்ணி தீம்குள்ளே போனால் எனக்கு மற்ற ஃபெயில் ஃபெயில்னு வருது நான் இதை கிளிக் பண்ணி தீம் மாற்றலை தீம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷனில் பார்த்துருப்பீங்க ரெட் கலரில் இருக்கும் இது எங்கள் அக்காவோட லேப்டாப் அதனால அவங்க பிங்க் கலரில் மாற்றிட்டாங்க ஓகே இப்போது டிஸ்பிளே செட்டிங்ஸ் போய் காட்டுறேன் அப்படியே வெளியே வந்துட்டு பேக்ரவுண்டு போவோம் தீம்ஸ் எத்தனை தீம்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு காமிக்கிறேன் பாருங்களேன் விண்டோஸ் 10 கூட நான் இவ்வளோ தீம்ஸ் பார்க்கல மைக்ரோசாஃப்ட் இது இதில் மொத்தம் எத்தனை கொடுத்துருக்காங்கன்னா அப்படியே பாருங்க 22 தீம் கொடுத்துருக்காங்க எல்லாமே நல்லா இருக்கு நானும் ஒவ்வொன்றும் வச்சு பார்த்துட்டேன் எல்லாமே நல்லா இருக்கு குறையே கிடையாது எந்த பிரச்சனையுமே இல்லை இதில் எல்லாமே சூப்பராக இருக்கு ஓகே இப்போ அப்படியே பிசியை கிளிக் பண்ணி உள்ளே போனோம்னா பாருங்க ப்ராப்பர்ட்டிஸ் போய் காட்டுறேன் 4GB ரேம் இது வந்து இப்போ ரீசெண்டாக கொடுத்த லேப்டாப் 4125 கவர்மெண்ட் லேப்டாப் தான் எங்கள் அக்காவுக்கு கவர்மெண்டில் கொடுத்த லேப்டாப்பு இப்போ 4GB ரேமு பாரலாம் வேணாம் அதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் நீங்கள் பாருங்கள் நான் ஆக்டிவேட் பண்ணிட்டேன் ப்ராடக்ட் ரிப்போர்ட்டை ஆக்டிவேட் பண்ணியாச்சு
Windows 10 Pro Editing Version ROG 64-bit தான் எல்லாத்துலேயுமே 64-bit தான் கொடுக்குறாங்க 32-bit கொடுக்கறதில்ல ஒருவேளை நீங்கள் யூஸ் பண்ணுற லேப்டாப் 32-bit இருந்தால் லேப்டாப் ஆர் கம்ப்யூட்டர் 32-bit இருந்தால் சப்போர்ட் ஆகாது ஒருவேளை நீங்கள் கவர்மெண்ட்டில் கொடுத்த லேப்டாப்போ இல்லை கம்ப்யூட்டரோ யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் 64-bit சப்போர்ட் பண்ணோம் 32-bit 64-bit ரெண்டுமே அதில் சப்போர்ட் பண்ணோம் நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் ரெண்டுத்தையுமே இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் ரெண்டுமே நல்லாவே ஒர்க் ஆகுது எல்லாமே கரெக்டாக இருக்குது விண்டோஸ் 10 தான் நான் நார்மல் விண்டோஸ் 10 தான் இப்போ கொடுக்குறேன் அதையும் பாருங்கள் இதையும் பாருங்கள் ரெண்டுத்தையும் சைட் சைடில் வச்சு காமிக்கிறேன் வேறு லெவலில் இருக்குங்க இது ஆர்ஓஜி லோகோலேருந்து எல்லாமே அவங்களே கொடுத்துருக்காங்க டவுன்லோட் பண்ணுறதுக்கு வந்து 6.500 700 6GB 700 MB சம்திங் எனக்கு டவுன்லோட் ஆச்சு ஸ்டோரேஜ் டேட்டா ரெண்டுமே 7GB ஸ்டோரேஜ் இருந்தது 6.7 சம்திங் அவ்வளோதான் எனக்கு டவுன்லோடிங்கு எடுத்தது டேட்டா இந்த வீடியோ எடிட்டிங் ஆப்பு ஃபோட்டோ இதோ பாருங்கள் DXO ஃபோட்டோ லேப் 3 இது நான் இதெல்லாம் இன்னும் நான் யூஸ் பண்ணி பார்க்கல யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதோட ரிவ்யூஸும் போடுறேன் ஓகேங்களா இங்கே பாருங்கள் இப்போ நான் செட்டிங்ஸ் போய் காட்டுறேன் இதில் எல்லாமே விண்டோஸ் 7 மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஸ்டார்ட் பாரு அதுக்கப்புறம் உள்ள இருங்க அப்புறமா டிஸ்பிளேஸில் நான் காமிக்கிறேன் இந்த ஆப்ஷன் வெளியே விண்டோஸ் 10 கொடுத்துருக்க மாட்டாங்க இது வந்து விண்டோஸ் 10 வெளியே கொடுத்துருக்க மாட்டாங்க இப்போ நான் நார்மல் விண்டோஸ் 10 காமிக்கிறேன் பாருங்களேன் ஓகே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதில் இந்த ஆப்ஷன் வந்து வெளியே கொடுக்கலை கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க இப்போ வாங்க திஸ் பிசியில் காமிக்கிறேன் அதுவும் விண்டோஸ் 7 மாதிரியே தான் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்களேன் இப்போ நம்ம இதை நார்மல் விண்டோஸ் 10 கட் பண்ணுறதுன்னா ஒன்று ரைட் கிளிக் பண்ணி கட் பண்ணுவோம் அது மாதிரியும் கட் பண்ணிக்கலாம் இல்லை காப்பி பண்ணிக்கலாம் ஆனால் நார்மல் விண்டோஸ் 10 இந்த இடத்துல ஒரு ஆரோ கொடுத்துருப்பாங்க நம்ம அதை கிளிக் பண்ணி கட் அண்ட் காப்பிலாம் பண்ணுவோம் ஆனால் இதில் 7 நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோமோ அது மாதிரி தான் இங்கே யூஸ் பண்ணோம் டெலிட்டு க்ளோஸ் எல்லாமே இது தான் அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள் பிக்சர் ஐக்கானுக்கு நம்ம இதே தான் மேலே தான் மாற்றுவோம் ஆனால் விண்டோஸ் 7 எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்குது இந்த ஆப்ஷன் நான் விண்டோஸ் 7 தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஆப்ஷனும் விண்டோஸ் 10 எனக்கு தெரிஞ்சு இது இல்லை நான் யூஸ் பண்ண வரைக்கும் சொல்கிறேன் இந்த ஆப்ஷன் விண்டோஸ் 10 இல்லை ஆனால் இதில் கொடுத்துருக்காங்க முக்கால்வாசி எல்லாமே விண்டோஸ் 7 எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அது எந்த விதமான மாற்றமும் இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மற்ற எல்லா ரிவ்யூஸும் இதை நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இங்கே டெஸ்க்டாப்பில் கொடுத்துருக்க ஆப்ஸோட ரிவ்யூஸ்லாம் பண்ணுறேன் மறுபடியும் யாரும் வீடியோ முடிஞ்சிச்சின்னு கட் பண்ணிட்டு போயிட வேணாம் இது வரைக்கும் நான் சொன்னதை யாரும் செய்யலைன்னு நினைக்கிறேன் அதனால மறுபடியும் சொல்கிறேன் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றதுல செட் பண்ணிக்கோங்க செட் பண்ணிவிட்டு அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பட்டன் இருக்கும் அதை தட்டி விட்டுருங்க ஓகேவா இதை மட்டும் செஞ்சுருங்க நம்ம சேனலோட க்ரோத்துக்கு நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும் ஓகே பாய் இப்போ நீங்கள் கட் பண்ணிவிட்டு போகலாம் ஏன்னா இப்போ வீடியோ முடிஞ்சு பாய் இன்னொரு வீடியோ நாளைக்கு